ஸோ இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதில் டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் எடிட்டிங்கில் கட் பண்ணுறேன், பார்க்க மாட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யூ மேக்கிங் டூ மச் நாய்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஸ்டண்ட் ரைடிங். நான் தான் உங்கள் டேம்பாய். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ நான் எங்கடா பார்சலு? இதான் பார்சல், பாக்கெட் பைக். பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. பாக்கெட் பைக்னா சின்னதாக இருக்கணும் நார்மல் பைக்கை விட. ஸோ இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதில் டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ண போகிறோம். அது இந்த வாக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க இறக்கலாம். ஏ இருடா, என் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் வரேன். திஸ் இஸ் ஸ்ரேயாஸ். ஸோ நம்ம இறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸ்ரேயாஸ். யாருன்னு தெரியும், மைசூர் ஸ்டண்ட் ரைடர். ஸோ வாங்க, கிங் ஆஃப் மைசூர். அப்படியா? அங்கே அங்கே ஒரு நல்லா பிடிக்க முடியுமா? ஆ இல்லைடா, இப்படி பிடி, இப்படி பிடி. ஆ மேலே பிடி. ஆ எதுக்கு கட்டரலாம்? ஐ அம் ஜான் சீனா. ஜான் சீனா பவர் வேலைக்கு அவ்வளோ. எவ்வளோ குட்டியா இருக்கு பாரு. ஆமா, we need tools guys. ஏ எங்க அம்மா கிட்ட நான் சொல்ல, பச்சை பட்டா நமக்குனா ஃபோன் போவோம், சவுண்ட் பட்டா ஃபோன் கட் ஆகும். நம்ம பிரேக்ராஜ் பார்த்தீங்கன்னா டூல் டப்பாவை நல்லா பழைய ட்ரங்க் பெட்டி மாதிரி வச்சிருக்கான். ஸோ இதில் வந்து நம்ம என்னடா கட்டுறேங்கடா, எப்படிடா ஜி? என்ன ஜி கட்டுற இப்படி இருக்கு? இது கட்டுறல, சாரி, இது பேர் என்ன சொல்கிறாங்க செந்தினா, அது பேர் என்ன? கட்டிங் பிளேயர். கட்டிங் பிளேயர். இதில் எப்போ நான் கழட்டுறது? கட் பண்ணி எடுத்துடலான்றீங்களா? இதெல்லாம் நான் எடிட்டிங்கில் கட் பண்ணுறேன், பார்க்க மாட்டீங்க. குட்டி டிஸ்க்கு, க்யூட்டாக இருக்கு. ஃபைனலாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய இருக்கு ரிமூவ் பண்ணேன் ஜி. இதெல்லாம் வந்து ஃபன் பைக், இது எத்தனை பேர் மேலே ஏற்றிலாம் இருக்கிறீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் பெண்ட் ஆகிடும். நம்ம சும்மா ஒரு நாலு வீலிங் தூக்கி போட்டுக்கலாம், வீடியோ போட்டுக்கலாம். நிறைய கட்டு கம்பி இருக்கு, கலறதுக்குள்ள போத போதும் ஆகுது. நம்ம ஸ்ரேயாஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு. வெளியில எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சுடா. இதுதான் பிரேக், முடி ஃபுல்லாக கலர் அடிச்சிருக்காரு. மாஸ்டர் மாஸ்டர் செண்டில் குகன் ஜி ஷாடோ ஆந்தர் அபிஷேக். Check, 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 Abhishek. And finally, Shreyas. Break, break, color is still handsome. Guys. Handsome. Delhi, 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 ready. Where are you ready? Delhi. Delhi, ready. Summa important boy, sir. பிரேக் ஏமாந்துட்டான்ப்பா, இம்பார்ட்டன்ட்டு பண்ணுறாங்க. நம்ம டெல்லி நைட்டை கொடுத்தா வெல்டிங் பண்ணியே முடிச்சிருப்பார் எல்லாத்தையும். Hey guys, welcome to the world of stunt riding. நான் தான் உங்கள் டேம்பாய். ஸோ ஃபைனலாக நம்ம பாக்கெட் பைக் ரெடி ஆயிடுச்சு. பாக்கெட் பைக் தான், பாக்கெட் பைக் இல்லை, பாக்கெட் பைக், சின்ன பைக். இது பார்த்தீங்கன்னா 125 சிசி, ஒரு 8 இயர்ஸ் டு 15 இயர்ஸ்
இது ஓட்டலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப பெரியவங்க ஓட்டினீங்கன்னா ஸ்டேலாம் பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் உங்கள் ஓட்டினா. இது எங்கே நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆட்டோ இந்தியா இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணி நான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அவங்க பேஜோட லிங்க்கு. உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹெல்மெட் கவர் பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்கா ஹெல்மெட் கவர். இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ சோல் அவங்க ஷோரூமில் தான் வாங்கினேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா அவங்க ஷிப் பண்ணுவாங்க இந்த ஹெல்மெட் கவர். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லோ, க்ரீன், ரெட், அந்த மாதிரி காது பெருசாக வச்சது, சின்னதாக வச்சது, அந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பைக்ஸ் அக்சசரிஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி, அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது என்னென்ன அக்சசரிஸ் சொல்லிட்டு, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பேக் டு த பைக் அண்ட் கைஸ், பேக் டு த பைக். இந்த பைக்கில் நம்ம எங்கே கீ போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இருக்குது கீ. ஆன் ஆஃப் இக்னிஷன் இங்கே இருக்குது. இது வந்து கிளச்சு கிடையாது, இதில் ஃபென் பிரேக் மட்டும்தான். இது த்ராட்டில், அப்புறம் பேக் பிரேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்கில் வந்துடும். அழகாக க்யூட்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. 50cc 125cc நிறைய பாக்கெட் பைக் வச்சுருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ். அவங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வண்டி, பெரியவங்க உட்காந்து ஓட்டினா என்ன ஆகுன்னு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. இங்கே ஸ்டே பெண்டாக இருக்குது பாருங்கள், லைட்டாக லைட்டாக ஸ்டே பெண்ட் ஆகுது பெரியவங்க ரொம்ப ஓவர் வெயிட் உட்காந்து ஓட்டினா. ஸோ இது வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்காக வாங்கி கொடுக்கலாம், அவங்க ஓட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டன்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு, வாங்க நம்ம இந்த பாக்கெட் பைக்கில் ஸ்டன்ட் பண்ணி பார்க்கலாம். பழந்த மாதிரி இருக்கு, அதுக்கு தான் இது பேர் பாக்கெட் பைக். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதான் நம்ம யூடியூப் சேனல் க்ரோ ஆகும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். பை பை காய்ஸ்.